இவங்க 8 ஆண்டு கால ஆட்சியில சிறிலங்கையில் இருக்கிற இந்தியர்கள் பணம் என்பது அதிகரித்திருக்கிறது. தாமஸ் ஐசக் வீட்டுக்கு போகக்கூடிய அமலாக்கத்துறை ஏன் உள்துறை அமைச்சருடைய மகன் வீட்டுக்கு போகல? சாமியார்கள் எழுதி கொடுக்கறத கொண்டு வந்து பிரதமரும் அமைச்சர்களும் நாடாளுமன்றத்தில் பேசுற மாதிரியான துவா ராஷ்டிராவை நோக்கி மோடி வந்து சுதந்திர தின விழா உரையில வந்து இந்தியா வளர்கிறது அப்படிங்கிறத மக்களை நம்ப வைக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நிலைமை அப்படி இல்லைன்னு மத்திய அரசாங்கத்துடைய தரவுகளே சொல்லுது. அவங்களுக்காக போடுறதுக்கு துண்டு இருந்தது. சாவர்கருக்கு என்ன இருந்ததுன்னு கேட்கிறேன் நான். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரை வந்து இந்த பட்டியலில் சேர்க்கவே முடியாது. பிஜேபி தலைவர்கள் எப்படி கொடியேத்தினாங்கன்னு பக்கம் பக்கமாக வந்திருக்கு. கழிவறை குழாயில் அப்புறம் வந்து பிஜேபி கொடி உயரத்தில் இருக்கு, தேசிய கொடி வந்து உயரம் குறைவாக இருக்கு. ரஃபேல் ஊழல் ஊர் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பிரெஞ்சு அரசாங்கம் வந்து விசாரணைக்கு உத்தரவிடுது, இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கிறாங்க. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்கொடையில் ஒரு 90% மேலே பிஜேபிக்கு தான் கிடைக்குது. சும்மாவா எடுத்து கொடுப்பாங்க? அன்பார்லிமெண்டரி வார்த்தைகள் பட்டியல் ஊழல்ங்கிறதும் இருக்கு. அப்படிதான் ஒழிப்பாங்க. ஊழல்ங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. 10,552 பேர் ஊப்பா வழக்கில் இன்னைக்கும் சிறையில் இருக்காங்க. 169 பேர் மீது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த 10,000 பேர் என்ன குற்றம் செய்தாங்க? அனைவருக்கும் வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். இந்தியாவுடைய 75வது விடுதலை ஆண்ட நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி இருக்கு. ஆனால் கொண்டாடக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய நிலைமை இருக்கா அப்படின்னு தெரியல. ஏராளமான பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. இன்றைக்கு வந்து மக்களுக்கான வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் அவர் ஒன்று பேசுகிறாரு, ஆனால் நாட்டு நிலைமை வேறு மாதிரி இருக்குது. அப்படியான சில பிரச்சனைகளை இந்த வாரம் நம்ம விவாதிக்கலாம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசும்போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் வந்து ஜூலை 29-30 தேதிகளில் டெல்லியில் நடந்தது. அதில் ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஒரு முழுவீச்சிலான எதேச்சாதிகார பாதையில் இந்த அரசு போகிறது. ஃபுல் ஃப்ளெஜ்ட் அத்தாரிட்டேரியனிசம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு உடனடியான உதாரணமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்க பிரிவு, அதற்கு ஒரு வானளாவிய அதிகாரம் எதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இது 2002 வந்தது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதை தடுக்கக்கூடிய, சட்டவிரோதமாக வெள்ளையாக்குவதை தடுக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்துக்கான திருத்தங்கள் வந்து மோடி ஆட்சியில் வந்தது. இப்போ இந்த திருத்தங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இதற்கு இருக்கிறதா, இது வந்து செல்லுபடியாகுமா அரசியல் சாசன அடிப்படையில்னு கேஸ் போகுது. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் வந்து அந்த திருத்தங்கள் சரியானது தான், அப்போ அமலாக்க பிரிவுக்கு வந்து இந்த எல்லையற்ற அதிகாரம் கொடுப்பது சரியானதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் உடனடியாக என்ன பிரச்சனை வரும்னா, இந்த காலகட்டத்தில் மோடி அரசு வந்து சிபிஐ அதே போல் அமலாக்க பிரிவு இந்த மாதிரியான மத்திய முகமைகளை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அடக்குவதற்கு அல்லது அவங்களுடைய தலைவர்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நிறையா வந்திருக்கு. அதனால தான் இப்போ இடியினுடைய இந்த எல்லையற்ற அதிகாரம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டில் படி பார்த்தாக்க இடிக்கு வந்து என்ன மாதிரி அதிகாரம் இருக்குது, உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு, என்ன மாதிரி அதிகாரம் இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த போலீஸ் அடித்து உதச்சி கன்ஃபெஷன் வாங்கும் அக்யூஸ்டுகிட்ட, ஆனால் அதை அடித்து உதச்சி தான் வாங்குங்கிறதுனால நீதிமன்றங்களில் அது வந்து ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இடி என்ன போலீஸா, ஆகவே வந்து இடி அதிகாரிகள் வந்து நிர்பந்தப்படுத்தியோ மிரட்டியோ அச்சுறுத்தியோ அக்யூஸ்டுகிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினா அது வந்து கோர்ட்டில் வந்து சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும், ஏன்னா இவங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் போலீஸ் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணணும்
அப்படின்னா சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம், அதுக்கு உட்பட்டு தான் போலீஸ் வந்து நடந்துக்க முடியும். இப்போ இதில் என்னென்னா இடிக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்ச், இன்னொன்று சீஷர், மூணாவது வந்து அரெஸ்ட்டு, நாலாவது வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த அரெஸ்ட்டில் வந்து இவங்களுக்கும் சிஆர்பிசி கட்டுப்படுத்தணும்ல, ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இவங்க என்ன போலீஸா, அதனால் சிஆர்பிசி வந்து இவங்களுக்கெல்லாம் பொருந்தாது, இவங்க இஷ்டத்துக்கு வந்து கைது பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ எஃப்ஐஆர் காப்பி வந்து அக்யூஸ்டுக்கும் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா எதுக்காக வந்து கைது செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும், என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு தெரியணும். எஃப்ஐஆர் மாதிரியே வந்து இடியும் ஒரு தகவல் அறிக்கை வெளியிடுறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு அதுக்கு பேர். அதனுடைய நகலை முன்கூட்டியே வந்து அக்யூஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் தாண்டி ஜாமீனுக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நான் தப்பு பண்ணலைன்னு துவக்க கட்டத்திலேயே நிரூபித்தா தான் ஜாமீன் கிடைக்கும்னு சொல்லி வந்துருச்சு. ஒன்று வந்து ப்ரைமா ஃபேசி நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து நிரூபிக்கணும். ரெண்டாவது வந்து ஜாமீனில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி குற்றங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொல்வது மட்டுமல்ல, கோர்ட்டை வந்து திருப்திப்படுத்தணும். சாட்டிஸ்ஃபையிங் கோர்ட்டுங்கிற ஒரு வார்த்தை அதுக்குள்ளே இருக்குது. அதனால் இது வந்து பொதுவாக ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில சட்டங்களில் தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றமற்றவர் நிரூபிக்கணும். மற்ற எல்லா சமயங்கள்லையும் பார்த்தா அரசு தரப்பு ப்ராசிக்யூஷன் யார் கேஸ் போடுறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். ஆனால் இதில் இந்த நிபந்தனை, ஜாமீனுக்கான நிபந்தனையை பார்க்கும்போது ஜூரிஸ்ப்ரூடன்ஸே மாறி அக்யூஸ்டு தான் வந்து நிரூபிக்கணுங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ இது என்னன்னு சொன்னால், எல்லா அதிகாரங்களும் வந்து இடிக்கு இருக்குன்னா நிச்சயமாக அது வரக்கூடிய காலத்தில் வந்து எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு தான் பயன்படுத்தப்படும். இப்போ இது எல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்க்குறபோது இவங்க ஏதோ ஊழலுக்கு எதிரானவர்கள் மாதிரி நடந்துக்கிற ஒரு முயற்சி ஆனால் இதுக்குள்ளே தெரியுது. ஆனால் உண்மை அதுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம், சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை பூரா மீட் இந்தியா கொண்டு வந்துடுவோம்னு சொன்னாங்க. அண்மையில் என்ன தகவல் வந்திருக்குன்னா, இவங்க 8 ஆண்டு கால ஆட்சியில் சுவிஸ் வங்கியில் இருக்கிற இந்தியர்கள் பணம் என்பது அதிகரித்திருக்கிறது. நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ கருப்பு பணத்திற்கு இவங்க கலர் பூசியிருக்கிறாங்க, ஒன்று. இன்னொன்று, இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகளில் வாங்கக்கூடிய பெரும் கார்ப்பரேட்டுகள் வந்து 1,70,000 கோடி ரூபாய் கட்ட வேணாம்னு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து வடிவேலு படத்தில் சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி இவங்க பண்ணுறதெல்லாம் ஊழல் கிடையாது. இது எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கான முறையில் தான் இந்த இடியை அவங்க பயன்படுத்துகிறாங்கிறதான் இந்த பிரச்சனைனா நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் அந்த இடிக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது எதிர்கட்சிகள் அச்சுறுத்த உதவும் நம்ம சொல்கிறோம். நம்ம சொன்னதனுடைய அந்த ஈரம் கூட காயலை. கேரளா எல்டிஎஃப் அரசாங்கத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக், அவரை வந்து ஜஸ்ட் விசாரணைங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தலை, இடி வந்து கூப்பிடுறாங்க. முதல் முறை கொடுத்த சம்மனில் வந்து பெருசாக ஒன்றும் டீட்டெயில்ஸ் இல்லை. ரெண்டாவது முறை கொடுத்த சம்மனில் உங்களோட அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, எல்லா விவரங்களையும் எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அவர் கேரளா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார், நான் வந்து அக்யூஸ்டா, நான் வந்து சாட்சியா, நான் சஸ்பெக்டா, எதுவுமே இல்லாத போது சொத்துங்கிறது என்னுடைய பர்சனல் விஷயம், மேட்டர் ஆஃப் ப்ரைவசி, அதை எப்படி இவங்க கேட்க முடியும்னு. கேரளா ஹைகோர்ட் வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கு. நீங்கள் என்ன, எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை நீங்கள் வந்து எதையாவது விதிமுறைகளை அவர் மீறினாரா, கான்ட்ராவென்ஷன், அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், இல்லை இல்லை அவர் சஸ்பெக்டும் கிடையாது அக்யூஸ்டும் கிடையாது, நாங்கள் கேட்டோம், அவர் நேரில் ஆஜராகி இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்ககிட்ட விளக்கி இருக்கலாமே, எதுக்கு இவர் கோர்ட்டுக்கு போனாருன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நேர்மையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, ஏற்கனவே உள்துறை அமைச்சருடைய மகன் ஜெய்ஷா அமித்ஷா அவருடைய நிறுவனம் ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே பல மடங்கு அவருடைய சொத்து அதிகரித்துன்னு சொன்னாங்க. இப்போ தாமஸ் ஐசக் வீட்டுக்கு போகக்கூடிய அமலாக்கத்துறை ஏன் உள்துறை அமைச்சருடைய மகன் வீட்டுக்கு போகலை அப்படின்னா, இதில் வந்து ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக மக்கள் வந்து இன்றைக்கி புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையாக தான் இந்த இடியினுடைய நிலைமையை நம்ம பார்க்க முடியும். இவங்க 8 ஆண்டு கால ஆட்சியில் ஆட்சி அதிகாரம் இவர்களுடைய கையில் இருக்கும்போது இவங்க நடத்துகிற நடவடிக்கைகள்ங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் இந்திய குடியரசனுடைய கேரக்டர், அதனுடைய தன்மையையே குணாம்சத்தையே மாற்றுவதற்கான முயற்சிகளை இவங்க மேற்கொள்கிறாங்க. மிக தெளிவாக பகிரங்கமாக ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சி நிரலான அகண்ட பாரதம், ஹிந்து ராஷ்டிரா, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவதற்கு அந்த இலக்கை நோக்கிய பயணம் வந்து ரொம்ப விரைவாக நடக்குது
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு உடனடியான உதாரணமாக எனக்கு என்ன பட்டுச்சுன்னு சொன்னால், பத்திரிகைகளில் வந்திருக்கு ஹிந்து ராஷ்டிரத்துக்கு ஒரு அரசியல் சாசனம், இது இதெல்லாம் வேண்டாம், இதை ஏற்கனவே அவங்க மதிக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு சில இதுக்கு முன்னால் இதே நிகழ்ச்சியில் கூட சொன்னீங்க, ஆர்கனைசர் வந்து அரசியல் சாசனத்தை மதிக்கிறது இல்லை, அந்த பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பாரத் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது, மனுவின் கோட்பாடுகளை விட நீதி, சிறந்த நீதி என்ன இருக்குன்னெலாம் கேட்டவங்க தான். அதனால் இப்போ வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட சாமியார்கள், அதே போல் மத குருமார்கள், இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் சாசனத்தினுடைய நகலை போட்டிருக்காங்க. அடுத்து நடக்கக்கூடிய சாமியார் நாடாளுமன்றத்தில் இதை வந்து இறுதிப்படுத்த போகிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் யாரும் பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. தரம் சன்சத்துங்கிறத வந்து சாமியார்கள் நாடாளுமன்றம், இப்போ இந்த நாடாளுமன்றத்திற்கான ரெஃபரன்ஸை சாமியார்கள் நாடாளுமன்றத்தில் தான் எடுக்க போகிறாங்க. இப்போ அவங்க வந்து தலைநகரே எடுத்து காசியாக மாறப்போகுது அப்படிங்கிற முன்மொழியை வச்சுருக்கிறாங்க. அலகாபாத் அப்படிங்கிற நகரத்தில் அலகா அப்படின்னு இருக்குது அப்படிங்கிற பிரயாக்ராஜ்னு மாற்றுறது, அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் பல நகரங்கள் பேரை மாற்றிருக்காங்க. தாஜ்மஹால் இனிமேல் தாஜ்மஹல்னு சொல்லக்கூடாதான், தேஜோ மகள்னு சொல்லணுமா. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அதாவது நீங்கள் திருவள்ளி ஆளுநர் படத்தில் நீயா எழுதுனியா மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்துட்டு வந்து பார்த்து எழுதுனியாங்கிற மாதிரி, சாமியார்கள் எழுதி கொடுக்குறத கொண்டு வந்து பிரதமரும் அமைச்சர்களும் நாடாளுமன்றத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற அந்த இந்துத்துவ ராஷ்டிராவை நோக்கி இவங்க ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த விஷயங்களில் நமக்கு உணர்த்துகிற விஷயமா இருக்கு. இப்போ இந்த சாமியார்கள் உருவாக்கி இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப தெளிவாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் வந்திருக்கு. முதல்ல அந்த டிராஃப்ட் புக்கோட மேலே வந்து அகண்ட பாரதத்தோட மேப் போட்டிருக்காங்க படம், அக்கம் பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, நேபாளம், இலங்கை, சீனாவுடைய ஒரு பகுதி எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டு இந்த அகண்ட பாரதத்தை நிர்மாணிப்பது தான் எங்களுடைய நோக்கம்னு சொன்னால், நிச்சயமாக இது வந்து அண்டை நாடுகளோடு மிகப்பெரிய சர்ச்சை, விரோதம், எனிமிட்டி இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அதில் அவங்க வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நீதி பரிபாலனம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தடில் நடக்காது, இது வந்து த்ரேதா யுகம் அந்த மாதிரி யுகத்தில் இருக்கக்கூடிய, அதில் என்ன நீதி பரிபாலன முறை இருந்ததோ அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது வந்து எங்களுடைய எல்லா நிர்வாகத்திற்கும் அடிப்படையாக வர்ணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்துங்கிற அடையாளத்தை கட்டமைக்க ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுதுன்னு நம்ம பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த வர்ணங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து விஷயங்களை நடத்துவோம்னா, அதுலேயே எல்லாரும் வந்து சமமாக மதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது வந்துடுது. உழைப்பாளிகள், சூத்திரர்களுக்கு என்ன இடம் தெரியும், பெண்களுக்கு வந்து எவ்வளவு கீழான இடங்கிறது தெரியும். அப்போ வந்து ஒரு உயர் சாதிய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் படித்தா என்னன்னா, இந்த 75 வருஷத்தில் இந்தியாவில் உழைக்கும் மக்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களும் என்னெல்லாம் ஃபைட் பண்ணி எல்லையற்ற போராட்டங்கள் தொழிலாளி வர்க்கம் விவசாயிகள்லாம் நடத்தி என்ன முன்னேற்றங்களை கொண்டு வந்தாங்களோ அத்தனையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் காலி பண்ணி ரொம்ப ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியாவை கொண்டு போகக்கூடிய அஜெண்டா தான் தெரியுது. பிரதமர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றிட்டு உரையாற்றுகிற போது 2 விஷயம் இந்தியாவுக்கு சவால்னு சொன்னார். ஒன்று வாரிசு அரசியல், இன்னொன்று ஊழல். இது ரெண்டும் இல்லாமல் பண்ணிட்டோம்னா இந்தியா முன்னேறிடும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பொதுவாக வழக்கமாக மோடி வந்து 5 ஆண்டுகளுக்கு தான் இலக்கு வைப்பார், அடுத்த 5 ஆண்டில் சொல்லுவார். ஆனால் இன்னமோ இந்த முறை வந்து அடுத்து 25 ஆண்டில் அப்படின்னு ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு இலக்கை வச்சுருக்கிறாரு. அது அமித்ஷா வந்து ஹைதராபாத்தில் நடந்த பிஜேபி நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் அடுத்த 30-40 வருஷத்துக்கு நாம தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுது. முதல்ல அமித்ஷா பேசுவார், அடுத்தது மோடி. சில சமயம் மோடி முதல்ல பேசுவார், அடுத்தது அமித்ஷா. அதனால் எல்லாரும் வெவ்வேறு குரல்களாக இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் அவங்க வந்து கொண்டு வராங்க. மோடி வந்து சுதந்திர தின விழா உரையில் வந்து இந்தியா வளர்கிறது அப்படிங்கிறத மக்களை நம்ப வைக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நிலைமை அப்படி இல்லைன்னு மத்திய அரசாங்கத்துடைய தரவுகளே சொல்லுது. இப்போ இவர் 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னார். அவர் எங்கே சொன்னாருன்னு பல பேர் வந்து அவருக்கு வக்கீலாக மாறி வாதாடிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். என்ன விவரம் வந்திருக்குன்னா, 20-24 வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள், அவங்க தான் வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 42% வேலை வாய்ப்பின்மை என்பது அதிகரித்திருக்கிறது. 90% இந்திய உழைக்கும் மக்களில் பல கோடி பேர் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையின்மையின் காரணமாக வேலை தேடுறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்திருக்கு.
அதே போல் பாருங்கள், இந்தியாவுடைய கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 8 கோடி பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. 1.5 கோடி பேருக்கு வேலை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு. வேலை செய்தவர்களுக்கு இவங்க வச்சுருக்கிற ஊதிய நிலுவை எவ்வளவுன்னா 1498 கோடி ரூபாய். இந்திய மக்களை பட்டினியில் தள்ளிவிட்டு புதிய பாராளுமன்றத்தையும் தனக்கான பிரதமர் இல்லத்தையும் சொகுசு பங்களாவையும் கட்டிட்டு கொடியேற்றிட்டு ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகை தலையங்கமே அதான் இருந்தது. இந்த சுதந்திர தின உரைங்கிறது எதை காட்டுதுன்னா, பிரதமருக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி மிக அதிகமானதாக இருக்கிறதுங்கிறதான் காமிச்சிருக்கு. நீங்கள் ஒரு சுதந்திரம் கிடச்சி 75 வருஷம்னா அது ஒன்றும் சாதாரண அவகாசம் கிடையாது. இந்த நாடு வந்து எங்கே நிற்கிது, எந்த பாதையில் போயிட்டுருக்கு, முன்னேறுகிறதா, முடங்கி கிடக்கிறதா, பின்னுக்கு போகிறதா அப்படிங்கிறத ஒரு பரிசீலிப்பதற்கு போதுமான காலம்தான் 75 வருஷம். அப்போ அந்த பவள விழா கொடியேற்றி அந்த உரையாற்றும் போது பிரதமர் வந்து ஒரு 75 வருஷம் கடந்து வந்த பாதை, இன்னைக்கு வந்து நாட்டு மக்களை நெருக்குகிற பிரச்சனைகள், அதுக்கு இந்த அரசு முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் இப்படி சொல்லணும். இதில் வந்து ஊழல் வாரிசு அரசியலை தவிர, ஏன்னா அது அவருடைய அரசியலுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால அதை தவிர, இப்போ நீங்கள் பேசின விலைவாசி உயர்வோ வேலையின்மை உச்சகட்டத்தில் இருக்குங்கிறதோ அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்குதுங்கிறதோ எந்த விதமான பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், வேலை 100 நாள் வேலை வந்து முடங்குவது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவர் வந்து ஒரு இஷ்யூவாகவே வைக்கவும் இல்லை, அதை அட்ரஸ் பண்ணவும் இல்லை. அதான் அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. இந்த சுதந்திர தினத்திற்காக கொடுத்த விளம்பரத்தில் இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேருவுடைய படத்தை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்கிற போது வண்டியில் ஏறி சீட்டு பிடிக்க முடியாதுன்னு ஜன்னல் வழியாக துண்டு போடுவாங்கள்ல, அது மாதிரி வந்து விடுதலை போராட்ட வீரர்களை துண்டு போட்டு சாவர்கர் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த சாவர்கருடைய படத்தை வச்சுக்கிட்டு இந்த விளம்பரத்தை, சுதந்திர தின விழா விளம்பரத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காவது போடுறதுக்கு துண்டு இருந்தது. சாவர்கருக்கு என்ன இருந்ததுன்னு கேட்குறேன் நான். அந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரை வந்து இந்த பட்டியலில் சேர்க்கவே முடியாது. அதுதான் வீரம். எவ்வளவு அதிகமாக மன்னிப்பு எழுதி கொடுக்குறார்களோ அதுதான் அவர்களுடைய வீரம் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த சுதந்திர போராட்டத்தை ஒட்டி, இந்த சுதந்திர தின விழாவை ஒட்டி இந்த தேசிய கொடி படுற பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. மக்களை பற்றியும் கவலை கிடையாது. ஐயோ, நிறைய மாநிலங்களில் வந்து பிஜேபி தலைவர்கள் எப்படி கொடியேற்றினாங்கன்னு பக்கம் பக்கமாக வந்திருக்கு. கழிவறை குழாயில், அப்புறம் வந்து பிஜேபி கொடி உயரத்தில் இருக்குது, தேசிய கொடி வந்து உயரம் குறைவாக இருக்குது. அதாவது தேசிய கொடியை என்னென்ன செய்தால் அவமதிப்பதாகும்னு ஒரு பட்டியல் இருக்கும், அதில் இருக்கிறது எல்லாத்தையும் பிஜேபி தலைவர்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதத்தில் செஞ்சுட்டாங்க. ஒரு பத்திரிகையில் ஒரு கார்ட்டூனை பார்த்தேன். 2014 இருந்து இந்த 22 வரைக்கும் மோடி வந்து சுதந்திர தின விழா உரை ஆற்றினார் இல்லையா, என்னென்ன கலரில் டர்பன் கட்டியிருந்தாருன்னு படத்தை போட்டுட்டு இதற்கு மேல் ஒன்றுமில்லை எழுதுவதற்கு அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அதுதான் இவங்க அடிக்கிற ஒரு கூத்து அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ அவர் ஊழல் ஏதோ மற்றவங்க தான் செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் சுத்தபத்தமாக இருக்கோம் அப்படிங்கிறாரு. ரஃபேல் ஊழல் ஊர் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பிரெஞ்சு அரசாங்கம் வந்து விசாரணைக்கு உத்தரவிடுது, இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கிறாங்க. அது தவிர இந்த தேர்தல் பத்திரம்னு வந்திருக்கிறது அரசியல் ஊழலை சட்ட ரீதியாக்குகிற முயற்சின்னு ரொம்ப காலமாக நம்ம வந்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்கொடையில் ஒரு 90% மேலே பிஜேபிக்கு தான் கிடைக்குது. சும்மாவா எடுத்து கொடுப்பாங்க? அப்போ நீங்கள் ஆட்சி காலத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி விதிகளை வளைத்து இந்த குரோனி கேபிட்டலிசம்ங்கிறது வந்து முன்னேறுவதற்கு ஆட்சியாளர்கள் உதவி செய்கிறதுனால தான் பிரதிபலனாக கைமாறாக இவங்க வந்து நன்கொடை கொடுக்குறாங்க. அதான் நான் வந்து அமெரிக்கா மாதிரி இந்தியாவை மாற்றுவேன், இந்தியாவை மாற்றுவேன்னு மோடி சொல்கிறது இதில் தான். ஸோ ஊழலை சட்டபூர்வமாக மாற்றுவது, ஆனால் வாய்ப்பு கிடக்கிற போது ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறது. ஒழிப்பேன்ங்கிறது வந்து ஒழிச்சு வைக்கிறது தான், இல்லாமல் செய்யறதில்ல. இந்த அன்பார்லிமெண்டரி வார்த்தைகள் பட்டியல் ஊழல்ங்கிறதும் இருக்கு. அப்படிதான் ஒழிப்பாங்க. ஊழல்ங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் ஒழிக்கிறது. குஜராத்தில் வந்து அந்த திரையை கட்டி ஏழை மக்களை ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் மறைச்ச மாதிரி ஊழலுக்கும் ஒரு திரையை கட்டி ஒழிச்சு வைக்கிறது தான் ஒழிப்பேன்னு சொல்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க குஜராத்னு சொன்னதுனால அந்த பில்கிஸ் பானு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருந்த 11 பேர் வந்து ரெமிஷனில் விடுவிக்கப்பட்டாங்கிறது மட்டும் இல்லை, சிறையிலிருந்து வெளியில் வந்த அந்த கொடிய குற்றவாளிகளுக்கு இனிப்பு கொடுத்து அவங்க வந்து வரவேற்கப்பட்டாங்க அப்படின்னா இது எங்கே தான் நீதி இருக்குது, எங்கே தான் நியாயம் இருக்குதுன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்ப துயரமான விஷயம் என்னென்னா,
இந்த 75வது விடுதலை கொண்டாட்டத்தை ஒட்டி மாநில அரசாங்கங்கள் சிறையில் இருக்கக்கூடியவங்களை நன்னடத்தை பேரில் விடுதலை பண்ணலாம்னு ஒரு சுற்றறிக்கையை மாநிலங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா, கொலை குற்றவாளிகளுக்கு, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு ரெமிஷன் மேட் அவுட் ஆகாது, நன்னடத்தை விதி பொருந்தாதுன்னு தெளிவாக அந்த அறிக்கை இருக்குது. அந்த அறிக்கையை குஜராத் அரசாங்கம் அப்படியே தூக்கி ஒன்று குப்பையில் போட்டிருக்கணும், அல்லது ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒப்புதலோடு தான் அந்த விதி என்பது மீறப்பட்டிருக்கணும். இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஊடகங்களில் வந்து பில்கிஸ் பானு பேசியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க. என்னை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கியவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் மாமா என்றும் அண்ணா என்றும் உறவு முறை குறித்து அழைத்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு மதவெறி போதை தலைக்கு ஊட்டப்பட்டதனுடைய விளைவாக தான் என் மீது அந்த வன்முறையை பிரயோகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சுலேகாங்கிற ஒரு 3 வயது பெண் குழந்தையை என் கண் முன்னால் தரையில் அடித்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கருத்தரித்திருக்கிறேன். 5 மாச கர்ப்பிணி அவங்க தெரிந்துதான் என் மீது அந்த குற்றம் நடந்ததுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய விடுதலை எனக்கு மேலும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் மீண்டும் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஒரு பதட்டத்தையும் வேதனையும் உருவாக்குற நிகழ்வாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது 15 பேர் உறவினர்கள், இவங்க, குழந்தை, எல்லாரும் போகிறாங்க. குழந்தை கண்ணு முன்னால் தரையில் அடித்து கொல்லப்படுது. 5 மாத கர்ப்பிணி, அவங்க வந்து மிக கொடூரமாக கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க, அவங்களுடைய அம்மா, இன்னும் 2 பெண்கள், 4 பேர் வந்து பாலியல் வல்லுறவு, மீதி பேர்லாம் அடித்து கொல்லப்படுறாங்க. அப்போ இந்த வழக்கு வந்து குஜராத்தில் நடந்தால் நீதி கிடைக்காதுங்கிறதுனால மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு அது வந்து மாற்றப்பட்டு அங்கே கேஸ் நடந்து கடைசியாக அந்த நீதிமன்றம் இவங்க குற்றவாளிகள்னு 2017 தான் தீர்ப்பு சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே 14 வருஷம் ஆகிப்போச்சு, ஆகவே ரெமிஷன் அப்படிங்கிற முறையில் விடுவிச்சிருக்காங்க. இதை வந்து எதோட பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கொடிய குற்றங்கள்லாம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நடந்தால், அல்லது தலித்துகளுக்கு நடந்தால், ஆதிவாசிகளுக்கு நடந்தால், அல்லது எதிர்கட்சிகளுக்கு நடந்தால், எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொருட்டே கிடையாது, இந்த இந்த மனித உயிர்களுக்கு வந்து மதிப்பே கிடையாதுங்கிற முறையில தான் அவங்க வந்து அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மை என்றாவது இது பிரச்சனையினுடைய மறுபக்கம். 10,552 பேர் ஊப்பா வழக்கில் இன்னைக்கும் சிறையில் இருக்காங்க. 169 பேர் மீது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த 10,000 பேர் என்ன குற்றம் செய்தாங்க? பீமா கோரேகான்ல 16 பேர் வந்து பல ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. ஸ்டேன்சாமி இறந்தே போனார். பல சிறுபான்மையினர் வந்து இன்றைக்கி விசாரணையே இல்லாமல் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அரசு நினைத்தால் குற்றவாளிகள் ஒரே நாளில் நிரபராதிகளாக மாறி வெளியே வந்துட முடியும். எதிர்கட்சிகள் அல்லது மனித உரிமை போராளிகள், இவங்க சிறுபான்மை மக்கள், அரசு நினைத்தால் குற்றவாளிகளாக சிறைச்சாலைக்குள் இருக்க முடியும். அப்படித்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வில்கிஸ் பானு வழக்கில் கூட பிரேத பரிசோதனைக்கு பிறகு அந்த தலைகள் வந்து சவத்தினுடைய உடல்லிருந்து செவல் தனியாக்கப்பட்டு விட்டது, அதனால துண்டாடப்பட்டு விட்டதுங்கிறதுனால அடுத்து வந்து சிபிஐ விசாரணை வரும்போதெல்லாம் அடையாளம் காணுவதோ மற்ற விஷயங்களோ ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து பொய்களை கட்டமைப்பதற்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த 11 பேர். அப்போது ஒரு பக்கம் 2002 சிறுபான்மை மக்கள் மீதான குஜராத் கொலைவேரி தாக்குதல், அதில் ஆட்சியில் இருந்த மேல்மட்ட ஆட்கள்லேருந்து எல்லாரும் பங்களிப்பு செய்தது, அதை வந்து தட்டி கேட்ட தீஸ்தா கைது செய்யப்படுகிறார், அதில் குற்றமிழைத்த 11 பேர் விடுவிக்கப்படுகின்றனர் அப்படின்னா இவங்களுடைய கண்ணோட்டம் என்ன, முன்னுரிமை என்னங்கிறது ரொம்ப தெளிவாக வந்துருது. நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் சஞ்சீவ் பட், எம்பி ஸ்ரீகுமார் எல்லாரும் நீங்கள் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. சமூக கொடுமைகளும் இந்த 75 ஆண்டுகளில் ஒன்றும் பெரிய அளவுக்கு அதிலிருந்து விடுபட்ட மாதிரி தெரியல இந்தியா. அண்மையில் தமிழகத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. பல ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர்களுக்கு நாற்காலி கிடையாது. பல ஊராட்சிகளில் வந்து அவங்க வந்து பொருளாதார, அதாவது செக்கில் கையெழுத்து போட முடியாது, அல்லது வந்து வேறு யாராவது நிர்பந்தம் பண்ணால் தான் அவங்க அதை பண்ண முடியும். பல ஊராட்சிகளில் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஊராட்சி தலைவர்கள் கொடியேற்ற முடியாது. அப்படின்னா மக்களால் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்டாலும் கூட, அந்த பொறுப்பில் இருந்தாலும் கூட, அவர்கள் வந்து அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாது என்பதும் ஒரு மிகப்பெரிய சமூக ஒரு தீண்டாமையாக தான் நம்ம பார்க்க முடியுது. விழுப்புரம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்து வாயினத்தம்ங்கிற ஊராட்சி
சுதா அப்படிங்க சுதா வரதரா வரதராஜுங்கிறது தான் அவங்க ஊராட்சி தலைவர். 5 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் ஊராட்சி தலைவர் தான் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றுறாங்க. இந்த ஆண்டு அவங்க ஏற்றணும், ஆனால் தாசில்தார் போய் என்ன பண்ணாரோ, ஒரு பீஸ் கமிட்டி நடத்து, அவங்க ஏற்றணும் கிளைம் பண்ணுறாங்க, ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க. தாசில்தாரே போய் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய தாசில்தாரே போய் ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு இந்த ஆண்டு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் கொடியேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த பீஸ் கமிட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு கருவியாக தான் பீஸ் கமிட்டி நடக்குது பல இடங்களில். அவசர அவசரமாக ஒரு பீஸ் கமிட்டி நடத்தி மினிட்ஸை போட்டார், சமரச ஒப்பந்தம்ங்கிற முறையில் ஊராட்சி அதாவது தலைமை ஆசிரியர் கொடியேற்றலாம். ஒருவேளை அவர் ஏற்ற முடியலன்னா இந்த அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் தலை கொடியேற்றலான்னு சொல்லிட்டாங்க, ஊராட்சி தலைவர் ஏற்றக்கூடாதுன்னு உடனடியாக மார்க்சிஸ்ட் கட்சி தலையிட்டு கலெக்டரை போய் பார்த்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அறிக்கையும் முதல்வர் கவனத்திற்கு போயிருக்கு. அந்த மாவட்டத்திலையும் போய் தலையிட்டதன் விளைவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்களில் தலித் ஊராட்சி தலைவர்கள் கொடியேற்றக்கூடிய உரிமையையே போராடித்தான் இந்த 75வது சுதந்திர ஆண்டில் வாங்க வேண்டியிருக்குங்கிற எதார்த்த நிலைமையாக இருக்கிறது. முதலமைச்சரை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக தொடர் கே பாலகிருஷ்ணன் உள்பட நேரில் போய் பார்த்தப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆய்வுக்கு பிறகு தமிழக அரசு கொஞ்சம் கராரான நிலைப்பாடு எடுத்திருக்கு. சீஃப் செக்ரட்டரி வந்து ரொம்ப உறுதியோடு சொல்லியிருக்காரு, இப்போ வந்து கொடி ஏற்றப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட ஊடகங்களில் என்ன செய்தி வருதுன்னா, இந்த மாதிரி இந்த ஆதரவோடு கொடி ஏற்றிட்டோம், ஆனால் அடுத்து என்ன நடக்குங்கிற பயம் வந்து எங்களுக்கு இருக்குன்னு. அதனால் இப்போ தமிழக அரசுமே இந்த மாதிரியான சில சமயங்களில் அறிக்கை வெளியிடுவது அல்லது முதல்வர் பேசுவது சீஃப் செக்ரட்டரி பேசுவது இடத்திற்கு போவதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து 100 ஆண்டு காலமாக இருக்குது, அதை வந்து அவ்வளோ லேஸில் ஒரு முறை அறிக்கை கொடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. அப்போ ஆழ்ந்து யோசித்து இதை வந்து அடியோடு அகற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அவங்க செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து மோடியினுடைய 8 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சவுடனே அதது தார தம்பட்டை எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 8 ஆண்டு கால சாதனை விளக்கத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 8 ஆண்டு கால வேதனை விளக்கத்தை யாராவது சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு 15 நாட்கள் தமிழகம் முழுவதும் ஒரு 5000 குழுக்கள் பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய மாற்று கொள்கை என்ன ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அப்படிங்கிறத துண்டு பிரசுர விநியோகம் மக்களோடு கலந்துரையாடல்னு சொல்லி ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை முடிவு பண்ணியிருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழக தலைநகரான சென்னையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், தமிழகம் முழுவதிலிருந்து மக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிரகாஷ் கராத் வந்து அதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அதனால் இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளில் இப்போவும் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தான் களத்தில் நிற்கிறது. சுதந்திரத்துக்காக அவங்க போராடி இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து தான் போராடிருக்காங்க. அந்த தியாகிகளை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் நடத்த வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கான அடுக்கடுக்கான கோரிக்கைகளை முன்வைத்த ஒரு அரசியல் பிரச்சார இயக்கத்தையும், இன்னும் சொல்லப்போனால் மோடி ஆட்சியை 2024 வீட்டுக்கு அனுப்புவது என்கிற ஒரு தொலைநோக்கு அரசியலோடு இந்த இயக்கத்தை நம்ம வலுவாக முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அதான், இந்தியாவின் இருள் அகலட்டும், மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டப்படட்டும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த இயக்கத்தை நம்ம நடத்துகிறோம். இப்போ சுதந்திர போராட்டம் குறித்து தான் நம்ம ஆரம்பித்தோம், அதில் தான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சுதந்திர போராட்டத்தினுடைய விழுமியங்கள் அல்லது மரபுகள் லெகசி அப்படின்னு சொன்னால், அதில் வந்து அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்கள் மொழிகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை பன்மைத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அதனால் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஜனநாயகம், சமத்துவம், மதச்சார்பின்மை, அறிவியல் கண்ணோட்டம், இதுதான் வந்து சுதந்திர போராட்டத்தினுடைய முக்கியமான விழுமியங்கள். இவற்றை தொடர்ந்து முன்னெடுக்கணும். இவற்றையெல்லாம் இருட்டுக்குள் மறைக்கிற ஏற்பாட்டை தான் மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி பண்ணுது, சங் பரிவாரம் பண்ணுது. அதனால் இந்த காலகட்டத்தில் தனிநபர்கள், ஜனநாயக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லோருடைய நோக்கமும் இந்த ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாண்புகளை உயர்த்தி பிடிப்பதும், இதுக்கு நேரெதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சியை ஒழித்து கட்டுகிற அப்படிப்பட்ட பணியை முன்னெடுக்கணும். அதற்கு மக்கள் ஒற்றுமை அவசியம், தொழிலாளி வர்க்கம், விவசாய வர்க்கங்கள் அவங்களுடைய பங்கு பாத்திரம் முக்கியம் அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் பகிர்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.